டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹெய்ன் இந்தியாவிற்கான மேலும் ஒரு பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். இன்று நடைபெற்ற 69 கிலோ எடைப்பிரிவுக்கான காலிறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹெய்ன் சீன தைபே வீராங்கனையான சென்லினன் சின்னை எதிர்த்து விளையாடினார். முதல் சுற்றில் 3-2 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்ற அவர் இரண்டாவது சுற்றில் பாதுகாப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இறுதியில் 4-1 என்ற புள்ளி கணக்கில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹெய்ன் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹெய்னுக்கு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹெய்ன் வெற்றி பெற்றது மூலம் இன்று இந்தியா எழுச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அயர்லாந்து அணியை எதிர்கொண்டது. மிகவும் விறுவிறுப்பான ஆட்டத்தில் கடைசி நேரத்தில், அதாவது 57வது நிமிடத்தில் இந்திய வீராங்கனை நவ்னீத் கவுர் ஒரு கோலை பதிவு செய்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இதன் மூலம் 1-0 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. பெண்கள் பிரிவு வில்வித்தை போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு முந்தைய சுற்றில் ரஷ்யாவின் செனியா பெரோவாவை வீழ்த்திய தீபிகா குமாரி காலிறுதியில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்குள் நுழைவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் காலிறுதி சுற்றில் தென்கொரியாவின் ஆன்சானுடன் மோதினார். இதில் 6-0 என்ற புள்ளி கணக்கில் தீபிகா குமாரி தோல்வியடைந்தார். மகளிருக்கான 57 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை சிம்ரன்ஜித் கவுர் தாய்லாந்து வீராங்கனை சுடாஃபோன் சீசண்டை எதிர்கொண்டு விளையாடினார். இதில் அவர் 5-0 என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்து வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார். அதே நேரத்தில் தாய்லாந்து வீரர் இந்த வெற்றியின் மூலம் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டப்போட்டியில் இந்தியாவின் யூட்டி சன் 11.46 வினாடிகளில் எல்லையை கடந்து 7ஆம் இடம் பிடித்தார். இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த ஜமைக்கா, சுவிட்சர்லாந்து, நைஜீரியா வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். ஆடவருக்கான 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் எம்பி ஜபீர் 50.77 வினாடிகளில் தொலைவை கடந்து 7வது இடம் பிடித்தார். இதேபோல் 3000 மீட்டர் தடை ஓட்டத்தில் இந்திய வீரர் ஏ எம் சாபல் 8:18 வினாடிகளில் தொலைவை கடந்து 7ஆம் இடம் பிடித்தார்.